வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இப்போ நான் 2 கிலோ சிக்கன் கிரேவி செய்ய போறேன். அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது வந்து விங்ஸு அண்டு லெக் பீஸு ரெண்டும் சேர்த்து 2 கிலோ. நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம் அப்படின்னா இந்த சிக்கன் கிரேவி எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒன்றே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 4 பட்டை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அந்த சோம்பு நல்லா எண்ணெயில் பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 5 வரமிளகாய் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்முருவலாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 கிலோவுக்கு நான் வந்து 1/2 கிலோ சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு வரும். கம்மியாக வெங்காயம் போட்டோம்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கண்ணாடி மாதிரி. அப்போ தான் சிக்கன் கிரேவி வந்து நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸ் தக்காளியே போதுமானது. இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை 1/2 டயோ அல்லது 3 டயோ நல்லா கழுவிட்டு இப்போ இதை தாளத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இப்போ தான் போட்டிருக்குறோம். இது மாதிரி பீஸ் போட்டு நீங்கள் வந்து கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து தாளதத்திலே வந்து நல்லா வதக்கி விடலாம். இந்த சிக்கன் வந்து இந்த தாளதத்தில் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவியோட மனமும் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திரும்ப திரும்ப இந்த கிரேவி நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க. சிக்கன் எடுத்தாவே இந்த கிரேவி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மனமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 5-ஸ்டார் ஹோட்டல் கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. ஈவனாகவே தாளதத்தில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா ஈவனாக கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் கறி வந்து நல்லா வந்து மொத்தமாக ஈவனாக வேகும். ஏன்னா சிக்கன் பீஸ் நம்ம பெரிய பீஸாக போட்டிருக்கிறதுனால இப்படி ஈவனாக நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாகவே கறி வந்து வெந்துக்கும். இதில் நம்ம 1 பொட்டு தண்ணி கூட சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமலே இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நாம் தட்டு வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். மறுபடியும் அந்த ஆவிலே அது வந்து நல்லா வேகட்டும். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய விட்டுருக்கும். அந்த சிக்கன்லேருந்தே நல்லா நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியே அந்த சிக்கன் கிரேவிக்கு போதுமானது. நல்லா ஈவனாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஈவனாக கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். மறுபடி பார்த்தீங்கன்னா உப்பு போட்டதுக்கப்புறமே தண்ணி இன்னும் நிறைய விட ஆரம்பிக்கும் சிக்கனில். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ மறுபடியும் நல்லா ஈவனாக கிளறி விட்டுடலாம். ஏன் சிக்கனை வந்து இவ்வளோ நேரம் நான் வதக்குறேன் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் செய்கிறேன். நல்ல சிக்கன் வந்து பஞ்சு மாதிரி வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்ல எண்ணெயிலே வதங்குறப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா உருண்டு வரணும். நல்லா அப்படி ஒரு மாதிரி திரண்டு பந்து பந்தாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாக்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா ஆவிலேயே ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்.
நம்ம எப்போது சிக்கன் கிரேவியை வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கறி எல்லாமே நல்லா உருண்டு வெந்துருச்சு. அந்த லெக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நாம் மசாலா பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதே அளவு சேர்த்தீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடிகள் அதிகம் போட்டாலுமே வந்து திகட்ட ஆரம்பிக்கும். இப்போ அது கூட 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இந்த கிரேவி நல்லா கெட்டிய கிரேவி மாதிரி வர்றதுக்காக இந்த மல்லித்தூள், அதே போல் டேஸ்ட்டுக்காகவும் மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் தெரியும். 1 ஸ்பூனே போதுமான அளவு தான். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, புரோட்டா அண்டு நல்ல சுட சுட சாப்பாடு வச்சு நல்லா பிரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரசசாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீதமாய் அடுத்த நாள் இருந்தாலும் இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் தனி மிளகாய் தூள் தாங்க. இப்போ இது எதுக்கு அப்படின்னா நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு காரத்துக்காகவும் இந்த கிரேவி நல்லா கலராக இருக்கிறதுக்காகவும் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியை வந்து இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். மிளகுத்தூள் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவரையும் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மிளகுத்தூள். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக அப்படியே கிளறி விடலாம். இப்போ எல்லா மசாலா பொருட்களுடைய அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருச்சு. பார்த்தீங்கன்னா கறியும் நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக சேர்க்குற பொருள் தான் ரொம்ப முக்கியமான பொருள். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதுதான் கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் மணமும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. இந்த 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் தேங்காயையும் தான். இந்த நல்லெண்ணெயும் தேங்காயையும் சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த கிரேவியோடைய வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் உள்ள டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிட்றப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்கறதுனால இந்த கிரேவியோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான 5-ஸ்டார் ஹோட்டல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.